விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் சூரியனின் யூடியூப் சொந்தங்களுக்கு சந்தோஷமான வணக்கங்கள். மனுமோர் யூடியூப் காணொலியினோட உங்களை சந்தித்திருக்கின்றோம். வணக்கம் துஷாரி. வணக்கம் நிவ்யா. சூரிய சொந்தங்களுக்கு இனிமையான சந்தோஷமான வணக்கம். இன்றைய தினமும் சூப்பரான சுவாரஸ்யமான பல சினிமா தகவல்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் திரையுலகில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருபவர் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். மலையாளத்தில் உருவான த கிரேட் இந்தியன் கிச்சன் எனும் திரைப்படம் கடந்த ஆண்டு ஓடிடியில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. மலையாளத்தில் இந்த திரைப்படத்தை இயக்குநர் ஜியோ பேபிதான் இயக்கியிருந்தார். தமிழில் இந்த திரைப்படம் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பிலும் ஆர் கண்ணன் இயக்கத்திலும் உருவாகியுள்ளது. இந்த திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு ஜோடியாக ராகுல் ரவீந்திரன் நடிக்கும் அதேவேளை ஜெரி சில்வஸ்டா வின்ஸ்டன் தான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கின்றார். இந்த நிலையில் இந்த திரைப்படத்தின் வெளியீட்டு திகதி குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு. அதன்படி இந்த திரைப்படம் இந்த மாதம் 29 திகதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. வெளியான போஸ்டர் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இயக்குநர் வம்சி இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்து வரும் வாரிசு திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகள்ல வந்து நேரடியாக வெளியாக இருக்கு. இந்த திரைப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா தான் நடிக்கிறாங்க. மேலும் பிரகாஷ்ராஜ், சரத்குமார், குஷ்பு, ஷாம், யோகி பாபு உள்ளிட்ட பலர் வந்து முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடித்திருக்கிறாங்க. வாரிசு திரைப்படத்தின் படப்பிடிப்பு வந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த திரைப்படத்தின் ரஞ்சிதமே மற்றும் தீ தளபதி பாடல் வந்து சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. வாரிசு திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராகி வரும் நிலையில் படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் வந்து படக்குழு தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்த திரைப்படத்தின் மூன்றாவது பாடலான சால் ஆஃப் வாரிசு என்ற பாடல் வந்து வெளியாகியிருக்கு. பாடகி சித்ரா குரலில் வெளியாகியுள்ள இந்த பாடலை ரசிகர்கள் கொண்டாடி வருவதோடு சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகின்றனர். இயக்குனர் சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடித்த திரைப்படம் தான் பிச்சைக்காரன் திரைப்படம். கடந்த 2016 ஆண்டு இந்த திரைப்படம் வெளியாகியிருந்தது. இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து விஜய் ஆண்டனியின் திரையுலக பயணத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து இந்த படத்தின் இரண்டாம் பாகம் உருவாகி வருகின்றது. இதில் விஜய் ஆண்டனி நடிப்பதோடு மட்டுமல்லாது இயக்கியும் வருகின்றார். இந்த படத்தின் மூலமாக அவர் இயக்குநராக அறிமுகமாகியுள்ளார். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விஜய் ஆண்டனி படத்தினுடைய புதிய அப்டேட் வெளியாகிருக்கின்றது. பிச்சைக்காரன் பாகம் 2 திரைப்படம் 2023 ஆண்டு நடுப்பகுதியில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனி தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார். பிச்சைக்காரன் பாகம் 2 திரைப்படம் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளிலும் வெளியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் நாங்கள் இன்றைய தினம் கொண்டு வந்துள்ள சினிமா தகவல்கள். இப்படியான சூப்பரான சுவாரஸ்யமான பல சினிமா தகவல்களை நீங்களும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து சூரியனோடு இணைந்திருக்கிறோம். அப்படி நாங்களும் இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். மீண்டும் யூடியூப் காணொலியினோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள். நான் என்று உங்கள் அன்பின் தோழி துஷானி. நான் என்று உங்கள் அன்பின் நிவ்யா. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.